Hey guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஷ் அண்ட் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் மசாலா ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரெட் மசாலா ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிரெட், கடலை மாவு, எலுமிச்சம்பழம், மைதா, ரவை, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா தூள், மிளகுத்தூள், சால்ட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல பிரெட் எடுத்துட்டு அதில் நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி நாலு சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நாலு சைடும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். மசாலா ரெடி பண்றதுக்கு நான் 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் ரவை எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பழத்துல இருந்து நான் ஃபுல்லா சார் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பதத்துக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிருக்க மசாலாவை பிரெட்ல ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பிரெட்லயும் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம மசாலாவை பிரெட்ல அப்ளை பண்ண அப்புறமா மேலேயும் ரவை கொஞ்சமா போட்டுக்க போறேன். நெக்ஸ்ட் நம்ம பிரெட்ட ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச அப்புறமா பிரெட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம்.
பிரெட் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. நம்ம சேனல்ல ஒரு ஒரு டியூஸ்டேவும் சாயந்தரம் 6 மணிக்கு வீடியோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.